ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அப்படி எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு நம்ம நெட்டு நெட்டாக கட் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாவும் வேணாம், ரொம்ப கனமாகவும் வேணாம். இந்த மாதிரி நார்மலான கனம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம வந்து உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கையில் நம்ம இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம வந்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்து இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஏந்தலாம் ஒரு தாம்பழம் எடுத்தாச்சு. இது தண்ணி நல்லா வடிஞ்ச உருளைக்கிழங்க நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கரண்டி சேர்த்துக்கலாம். இதில் சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு 3/4 பதத்துக்கு ஃப்ரை ஆனால் போதும், நல்லா கிரிஸ்பி ஆகணும்னு இல்லை. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம இதில் வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டால் தான் இதில் ஆயிலெல்லாம் நல்லா இந்த டிஷ்யூ பேப்பர் எரிஞ்சிடும். இப்போ வாங்க நம்ம வந்து டொமேட்டோ சில்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாரி, பொட்டேட்டோ சில்லி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த சூட்டோட கொஞ்சம் பெப்பர் பொடியை இது மேலே தூவிடலாம். தூவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. சும்மா நம்ம ரீஃபண்ட் ஆயிடுதான். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து 5-6 வெள்ளைப்பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதோட குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தை கட் பண்ணி குண்டு குண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி 1-1 எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ அதோட நம்ம வந்து குடமிளகாய் இருக்குல்ல, அந்த குடமிளகாயும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். எனக்கு 1 கலர் தான் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து ரெட்டு கலர் எல்லோ கலர் கிடச்சாலும் வாங்கி இதோட நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் இப்போவே பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதை ஃப்ரை பண்ணோன்னே சின்ன பாருங்கள், அதில் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேணாம், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் போட்டு நம்ம சேர்க்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரையாக இருக்கு. இதில் இப்போ கொஞ்சமாக சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம சமையலுக்கெல்லாம் சேர்ப்போம்ல வினிகர், அந்த வினிகரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லாட்டினா லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் அதை வந்து பெரிய குண்டு கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணோடனையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு டிஷ் பேப்பர் பண்ணணும். ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்க நம்ம இதில் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன் வரும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தேன் சேர்க்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வேணாம், ஒரு ரெண்டு ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேன் சேர்த்துட்டு ரொம்ப இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஹனி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.